சண்டே வில 2013 ஆரம்பிச்சு 2018 வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில சூப்பர் டூப்பர் சீரியலா ஓடிட்டு இருந்த ஒரு சீரியல் தாங்க தெய்வ மகள். இந்த சீரியல்ல லீடா வந்து வாணி போஜனும் கிருஷ்ணாவும் நடிச்சிருந்தாங்க. என் இதுல நடிச்சவர் தான் சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன். இவருங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் இந்த சீரியலுக்கு அப்புறம் வள்ளி, அஞ்சலி, கல்யாணமா கல்யாணம் சொல்லிட்டு சில சீரியல் நடிச்சாரு. அதோட தமிழ் சீரியல் பக்கம் ஆளையே காணும். இவர் பேரலா வந்து மலையாளம்ல சீரியல் நடிச்சிட்டு இருந்த சமயத்துல தமிழ் மலையாளம்னு ரெண்டுத்திலுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால இவர் தமிழ்ல விட்டுட்டு மலையாளத்துல சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்துல அங்க எல்லாரும் இவன் தமிழ்டா அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மலையாளம் கத்துக்கிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகராகவே மாறியிருக்காரு. என்னவா இருந்தாலும் என்னோட மனசுல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. தமிழனாக நம்ம தமிழ் சீரியல்ல எதுவுமே பெருசா பண்ணலையே, சாதிக்கலையே அப்படின்னு. ஆனா இப்பவும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்தா நடிக்க தயாரா தான் இருக்கேன். நான் நடிப்பையும் தாண்டி டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்கேன். ஆனா இப்போ ஒரு 7 வருஷமா டப்பிங்கும் பண்றது கிடையாது அப்படின்னு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகளும் இருக்கு. இவரை எத்தனை பேர் வந்து தமிழ் சீரியல்ஸ்ல மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இவரவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? தெய்வமகள் சீரியல் எத்தனை பேர் விரும்பி பார்த்துருக்கீங்க? எத்தனை பேரோட ஃபேவரட் சீரியலா தெய்வமகள் இருந்திருக்கு? கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேவரட் சீரியல்ஸ் late 90s அண்ட் early 2K கிட்ஸுக்கு இருந்திருக்கும். அப்படி எந்த சீரியல் நடிகர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Oh,